ஸோ எஸ்எல் டெக் பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய எல்லைகளோ தான் இருக்கு. இங்க மேல பாத்தீங்கன்னாக்கா வலுவா தடுக்கப்படுறது 895 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வலுவா திரும்பக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது 870 கூட வச்சுக்கலாம், 65-95 30 பாயிண்ட்க்கு நடுவில் மேலே கீழே மேலே கீழே தொடர்ந்து அது போயிட்டு வரதை பார்க்குறோம். ஸோ இப்போ அது ஒரு வலிமையான ஒரு ட்ரேடிங் ஜோனை அது வந்து உருவாக்கி இருக்குது. இந்த ட்ரேடிங் ஜோன்லேருந்து அது விடுபட்டால், அது எந்த பக்கம் விடுபடுதோ, அது வந்து மேலே 895 உடைச்சிடுச்சுன்னா மிகப்பெரிய ஏற்றம், அது கீழே 865 உடைச்சா வலிமான இறக்கம். இது ரெண்டுக்குமே தன்னை தயார் பண்ணி கொண்டிருப்பதாக பார்க்குறோம். காலாண்டு முடிவுகள் அடுத்த மாதம் வர இருக்குது, அதை பேஸ் பண்ணி கூட இந்த நகர்வு இருக்கலாம் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ரைட், இன்னைக்கு நம்ம இந்த ஸ்பாட் லைட்ல கூட நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈக்விட்டி ப்ரோல பார்க்கும்பொழுது எஸ்எல் டெக் அப்படின்றது நேற்றுக்கு ஏறி லாபத்தை கொடுத்தது கொஞ்சம், இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 889-881 அப்படின்றது கீழே இருக்கு. லோ எவ்வளோ 876-80 கீழே கொஞ்சம் உடச்சி நமக்கு லாபத்தை கொடுத்துருக்கதை பார்க்கணும். அப்போ இன்ட்ராடேல நமக்கு வந்து ஒரு ஒரு 3500-4500 வரும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணுன்ற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எஸ்எல் டெக் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பிக்சர் அப்படின்றது நம்ம இப்படி தான் பார்க்க முடிகிறது. ஃபியூச்சர்ஸ் எஸ்எல் டெக் ஆனால் ட்ரேடிங்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சப்போர்ட் 865, ரெசிஸ்டன்ஸ் 895. இந்த ஜோன் அவுட் எந்த பக்கம் வெளியே போனாலும் 15-20-25 கூட நகரலாம். ஸோ ஃபுல் பிக்சரும் இதான். இதுக்கு நடுவில் நம்ம இன்ட்ராடே பண்ணுறது இதுக்குள்ளதான் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த 65-85 தான் நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ணி ஆகணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ நான் இதுக்கு அவளி சார்ட் பார்க்குறேன். நம்ம இந்த அவளி சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன்ஸ் பார்க்க முடியும் நீங்கள் இல்லையா. டாப் 1, டாப் 2 எடுத்துக்கலாம். ஒரு டாப் 2 டாப் ஃபார்ம் ஆகி இறங்க ஆரம்பிச்சு, அப்போ இந்த இறக்கம் அப்படின்றது எதை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த எல்லையை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 65. ஸோ இந்த இறக்கம் அப்படியே தொடர்ந்தால் 878 867-866 இந்த எல்லையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்ட்ராடேல கொஞ்சம் க்ளோஸாக ஒரு எஸ்எஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு ஒரு 884-885 அப்படின்னு வச்சுக்கலாம். கீழே சப்போர்ட் ஜோனாக எதை வைக்க வேண்டியிருக்கு, 876-875 கூட வைக்கலாம். ஸோ மேலே 883 ரெசிஸ்டன்ஸ், கீழே வந்து நம்ம என்ன போடலாம், 875 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ராடேல வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாளுங்க, எஸ்எல் டெக் ஃபியூச்சர்ஸ் எச்சிஎல் டெக் அப்படின்னு எடுத்துக்கணும். சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம எதை சொல்ல முடியும், ரெசிஸ்டன்ஸ் எதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 875 அப்படின்றது சப்போர்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸா 883 அப்படின்றத கூட வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம்.